We now come to the pages of the New Testament. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டு பக்கங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். And we'll turn to Matthew and chapter 1. மத்தேயு முதலாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Here we read of the genealogy of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். It doesn't go all the way up to Adam like in Luke chapter 3. லூக்கா 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆதாம் வரை இது போவதில்லை. Here it was just to prove that he descended of the royal line of David. தாவீதினுடைய ராஜரீக வம்சத்திலே வந்தார் என்பதை நிரூபிக்கும்படியாக இங்கே இப்படி போடப்பட்டிருக்கு. So it goes only up to Abraham. ஆகவே ஆபிரகாம் வரை தான் அந்த வம்ச வரலாறு. Probably because Matthew was writing to the Jews primarily. ஒருவேளை மத்தேயு யூதர்களுக்கு பிரதானமாக இதை எழுதுகிறபடினாலே அப்படி எழுதியிருக்கலாம். Now there's an expression that comes very frequently in this book. இந்த புத்தகத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பதம் உண்டு. And that is the expression the kingdom of heaven. பரலோக தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்கிற பதம் அடிக்கடி வருகிறது. It comes 32 times. 32 முறை இந்த பரலோக ராஜ்யம் என்ற பதம் வருகிறது. And frequently in the Sermon on the Mount itself. அடிக்கடி இந்த மலை பிரசங்கத்திலே இந்த பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. We read the word heaven. பரலோகம் என்கிற வார்த்தை. So the frequency with which the word heaven and kingdom of heaven appear in this book teaches something. ஆகவே அடிக்கடி இந்த பதங்கள் வருகிறது அல்லவா, பரலோக ராஜ்யம், பரலோகம் என்கிறது, அது ஒன்றை நமக்கு போதிக்கிறது. That the Old Testament, God's promise to Israel was essentially offering them a kingdom of this earth. பரலோக ராஜ்யம் அல்ல, இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை கொடுப்பதாகவே பழைய ஏற்பாட்டிலே முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். And you don't read much about heaven in the Old Testament. ஆகவே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே பரலோகத்தை குறித்து அடிக்கடி வாசிப்பதில்லை. Promise of heaven to the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பரலோகத்தை தருகிறேன் என்ற வாக்குத்தத்தம் இல்லை. The entire old covenant related to earthly things. முழு பழைய உடன்படிக்கையும் பூமிக்குரிய காரியத்தை சம்பந்தப்படுத்தியே இருக்கிறது. If they obeyed the Lord wholeheartedly, there was no promise of anything in heaven but promise of plenty of things on earth. அவர்கள் முழு இதயத்தோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பூமிக்குரிய சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள் தான் வாக்குப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதே ஒழிய பரலோகத்தை குறித்து எந்த ஒரு வாக்கும் கொடுக்கப்படவில்லை. This is the fundamental difference between old covenant and new covenant. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இதுதான் பிரதானமான அடிப்படையான வித்தியாசம். And that's why John the Baptist and Jesus began with this message, repent for the kingdom of heaven is at hand. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியே தங்களுடைய ஆரம்ப செய்தியாக யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார்கள். Teaching the people that the kingdom of heaven had not yet come. தேவனுடைய ராஜ்யமானது இன்னும் வரவில்லை என்பதை போதித்து அவர்கள் போதிக்கிறது நமக்கு. It had to come in the future. எதிர்காலத்தில் வர வேண்டிய ஒன்றாக அது அவருடைய காலகட்டத்தில் இருந்தது. And that came on the day of Pentecost. அது பெந்தெகோஸ்தே நாளிலே தான் வந்தது. John the Baptist and Jesus were preparing the way for that. யோவான் ஸ்நானகனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்குரிய வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். So if we don't understand the difference between the kingdom of earth and the kingdom of heaven, பூமிக்குரிய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால், we will go back to Old Testament promises and live an old covenant life. நாம் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களுக்கு மீண்டுமாக சென்று பழைய உடன்படிக்கை வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். And that's why you find today so many Christians who are occupied with messages on faith that deal only with promises on this earth. இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களை சம்பந்தப்படுத்தியே தங்களுடைய விசுவாசத்தை குறித்து நிறைய பிரசங்கங்களை இந்த நாட்களில் நீங்கள் கேட்கலாம். In the New Testament, when the Bible speaks about faith in the epistles, it's not talking about earthly blessings at all. புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே விசுவாசத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அது ஒரு காலம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சம்பந்தப்படுத்தி பேசவே இல்லை. Earthly blessings are a bonus thrown in. பூமிக்குரிய ஆசீர்வாதமானது ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படுகிறது. Just like you work in a office for a salary and may get a bonus at the end of the year. ஒரு அலுவலகத்திலே சம்பளத்துக்காக நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், வருடத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கப்படுவது போல. In the same way, in the new covenant, the main thing is the kingdom of heaven. அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே பிரதானமான காரியம் தேவனுடைய ராஜ்யம். And as we seek the kingdom of heaven first, the other earthly things get added to us as a bonus. பரலோக ராஜ்யத்தை முதலாவது நாம் தேடுகிறவர்களாக இருந்தால் மற்ற பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு போனஸாக கொடுக்கப்படும். That is the main thing that we need to recognize as we begin the gospel of Matthew. மத்தேயு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த காரியத்தை பிரதானமாக நினைவே வைத்துக்கொள்ள வேண்டும். And that's why the Holy Spirit has used the expression kingdom of heaven 32 times in this book. ஆகவே தான் 32 முறைகள் பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யம் என்கிற பதத்தை இந்த புத்தகத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். And in the other gospels the same expression is called the kingdom of God. மற்ற சுவிசேஷங்களே பரலோக ராஜ்யம் என்கிற பதமானது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. It's the same thing. அதுவும் அதே காரியம்தான். But heaven is emphasized here to show that there's a shift from earth to heaven in the new covenant. புதிய ஏற்பாட்டு காலத்திலே
பூமிக்குரிய ராஜ்யத்திலிருந்து ஒரு மாறுதல் ஆரம்பித்து பரலோக ராஜ்யம் என்பதை காண்பிக்கும்படியாக அந்த பதம் உபயோகப்பட்டிருக்கிறது. In the old covenant they were blessed with earthly blessings in earthly places. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பூமிக்குரிய இடங்களிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். In the land of Canaan primarily. பிரதானமாக கானான் தேசத்திலே. But in the new covenant we are blessed with spiritual blessings in heavenly places. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன்னதங்களிலே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். So let's keep that in mind as we begin the gospel of Matthew. மத்தேயு சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது நாம் இதை நினைவிலே வைத்துக் கொள்வோம். Because that will deliver you from a lot of deception that's going on in today's Christian preaching. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிரசங்கங்களிலே இருக்கக்கூடிய எவ்வளவு ஏமாற்று காரியங்களிலிருந்து உங்களை இது விடுதலையாக்கும். வஞ்சனையிலிருந்து விடுதலையாக்கும். So coming to this first chapter of Matthew. மத்தேயு முதலாம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். We read here about salvation. இரட்சிப்பை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். Matthew 1:21. மத்தேயு 1:21 ஆம் அதிகாரம் வசனம். You shall call his name Jesus because he will save his people from their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறார். Now it's a very common expression found among believers to say I am saved and they ask people are you saved? இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலே பொதுபடியாக காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நான் இரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள் அல்லது நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்கிறார்கள். That's a very good question. இது மிகவும் நல்ல ஒரு கேள்வி. And a very good thing to know that we are saved. நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவது நல்ல ஒரு காரியம். But saved from what? ஆனால் எதிலிருந்து இரட்சிக்கப்பட்டோம்? It doesn't say here Jesus came to save us from hell. நரகத்திலிருந்து தேவன் நம்மை இரட்சிப்பார் என்ற வசனம் சொல்லவில்லை. It says here he came to save us from our sins. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிப்பார் என்ற வசனம் சொல்கிறது. And when we are saved from our sins, we automatically get saved from hell. நாம் பாவங்களிலிருந்து இரட்சிக்கப்படும் பொழுது அதோடு கூட சேர்ந்து நரகத்திலிருந்தும் நாம் இரட்சிக்கப்படுகிறோம். But unfortunately, millions of Christians want to be saved from hell who don't seem to have much interest to be saved from sin right now. லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எதை விரும்புறார் என்று சொன்னால் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு விருப்பம் இல்லை ஆனால் எப்படியாவது நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். So let's get this understanding of salvation also clear in the first chapter. ஆகவே இந்த முதலாம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இரட்சிப்பை குறித்து தான ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். Not only saved from sin. பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல. But as I told you, we're to be saved from this earth. இந்த பூமியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். Because now it's a kingdom of heaven that Jesus has come to preach. ஏனென்றால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்திருக்கிறார். So when a person says I'm saved, ஒருவன் நான் இரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது he needs to ask himself saved from what? எதிலிருந்து நான் இரட்சிக்கப்பட்டேன் என்று தன்னைத் தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். Am I saved from sin in my life? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேனா? Have I overcome anger and lust and bitterness and jealousy? பொறாமையிலிருந்தும் இச்சையிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேனா? Have I been saved from the earth and being attracted and drawn and living for the things of this earth? இந்த பூமிக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி பரலோகத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறேனா? That is the question. அதுதான் கேள்வி. So remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். As soon as you come to the pages of the New Testament, the very first promise is Jesus will save his people from their sins. புதிய ஏற்பாட்டு பக்கங்களுக்கு வர ஆரம்பித்த உடனே இயேசுவின் வாக்குத்தத்தம் என்னவென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். Not just forgive us our sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல. That is just cleaning the vessel. அது பாத்திரத்தை சுத்தப்படுத்துவதுதான். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் அசுத்தங்களை சுத்தப்படுத்துவதுதான். நம்முடைய இருதயமானது பழைய பாவத்தினுடைய குற்ற உணர்விலிருந்து கழுவப்பட்டது. Power in our nature that is always dragging us down into sin. நம்முடைய தன்மையிலே ஒரு வல்லமை காணப்படுகிறது. அது எப்பொழுதுமே நம்மை பாவத்தை நோக்கி இழுக்கிறதா இருக்கிறது. And for that what we need is not forgiveness but deliverance. அதற்கு நமக்கு தேவைப்படுவது மன்னிப்பு அல்ல விடுதலை. That's why Jesus taught us to pray in Matthew 6 like this. ஆகவேதான் இப்படி ஜெபிங்கள் என்று மத்தேயு 6 ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். Forgive us our sins. நம் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். And then deliver us from evil. தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள். So we need forgiveness and deliverance. ஆகவே நமக்கு மன்னிப்பும் தேவை, விடுதலையும் தேவை. So salvation is not just forgiveness. ஆகவே இரட்சிப்பு என்பது மன்னிப்பு மட்டுமல்ல. But deliverance from the power of sin in our life. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. And that is in the first page of the New Testament. இந்த காரியமானது புதிய ஏற்பாட்டின் பக்கங்களிலே முதல் பக்கத்திலே காணப்படுகிறது. The kingdom of heaven is the very first message that Jesus preached in Matthew 4:17. மத்தேயு 4 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்தில் இயேசு பிரசங்கித்த முதல் காரியமானது தேவனுடைய ராஜ்யம். If you just keep these two things in mind. இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால். The first promise in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் வாக்குத்தத்தம். Saved from all sin. எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேண்டும். First message that Jesus preached. இயேசு பிரசங்கித்த முதல் செய்தி. Repent. மனந்திரும்புங்கள். Why? ஏன்? Because the kingdom of heaven is near. தேவனுடைய ராஜ்யமானது அருகாமையில் இருக்கிறது. Today it has already come. இன்றைக்கு ஏற்கனவே வந்துவிட்டது. Repent. மனந்திரும்புங்கள். Receive the kingdom of heaven into your life. பரலோக ராஜ்யத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். So
If we keep these two things in our mind as how the Gospel of Matthew begins, இப்படித்தான் இந்த மத்தேயு சுவிசேஷமானது ஆரம்பிக்கப்படுகிறது என்று இந்த இரண்டு காரியங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால், we will be delivered from a lot of deception that's going on in today's Christian preaching. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிரசங்கங்களில் இருக்கக்கூடிய எவ்வளவோ வஞ்சனைகளிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட முடியும். Which does not preach salvation from sin. பாவத்திலிருந்து உள்ள இரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பதில்லை. Does not preach repentance. மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிப்பதில்லை. Does not preach about blessings in heavenly places. உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தும் அது பேசுவதில்லை. And yet these are the fundamental things with which the gospel new testament begins. ஆனாலும் இந்த அடிப்படையான காரியங்களிலே தான் இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகமே ஆரம்பிக்கிறது. The devil has led Christians back into the old covenant life. பிசாசானவன் கிறிஸ்தவர்களை பழைய உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி. Where they had forgiveness. அவர்களுக்கு மன்னிப்பு பாவம் மன்னிப்பு இருந்தது. ஆனால் no deliverance from sin. பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை கிடைக்கவில்லை. And no seeking for things in heaven. பரலோகத்திற்குள்ளே காரியங்களை அவர் தேடுவதும் இல்லை. Let's look at the genealogy of Jesus in the first 17 verses. முதல் 17 வசனங்களிலே இயேசுவின் வம்ச வரலாறு குறித்து பார்ப்போம். There are four women mentioned here. இங்கே நான்கு ஸ்திரீகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. It's very interesting to see who they are. அவர்கள் யார் என்பதை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. First of all, Tamar in verse 3. மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல தாமார். And Tamar was Judah's daughter-in-law. தாமார் என்பவள் யூதாவுடைய மருமகள். And he had a children through his daughter-in-law. தன்னுடைய மருமகள் மூலமாக அவன் குழந்தைகளை பெற்றான். It was adultery within the family. ஒரு குடும்பத்துக்குள்ளாகவே ஏற்படக்கூடியதான விபச்சாரம். And think of this, Jesus was planning his genealogy from heaven hundreds of years before he came to this earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாகவே பரத்திலிருந்து தம்முடைய வம்ச வரலாறு திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். You were planning your genealogy, your family line. உங்களுடைய வம்ச வரலாறை நீங்கள் திட்டமிடக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததானால், you would like to choose a pure line with a lot of rich people and good looking people etc. நீங்கள் நல்ல மக்கள் பணக்கார மக்கள் நன்றாக காட்சியளிக்க கூடிய மக்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள். See how Jesus chooses a line which from the beginning is tainted with incest meaning adultery in the family. ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்த வம்சவரலாறை பாருங்கள். ஆரம்பத்திலிருந்தே குடும்பத்திலே கறைப்பட்டதான சம்பவங்கள் நிகழ்ந்த ஒரு குடும்பத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். The second woman mentioned here is Rahab in verse 5. இரண்டாம் ஸ்திரியானவள் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ராகாப். Rahab was the most well known prostitute in Jericho. எரிகோவிலே மிகவும் பிரபலமான ஒரு வேசியாக ராகால் இருந்தார். Would you choose such a person to be in your family line? இப்படிப்பட்ட ராகாபை போன்ற ஒருவரை நீங்கள் உங்கள் வம்ச வரலாறு இருக்கும்படி தெரிந்து கொள்வீர்களா? The third woman mentioned here in verse 5 is Ruth. இங்கே சொல்லப்பட்ட மூன்றாவது ஸ்திரீ பெண்மணியானவள் ரூத். Ruth is a Moabite, we read. ரூத் ஒரு மோவாபிய பெண்மணி என்று வாசிக்கிறோம். Do you know who Moab was, her ancestor? Moab yaar theriyuma? Moabudi mudadiyar yaar theriyuma? Moab was the child born when Lot committed adultery with his own daughter. Lot thanudaiya sonda magal edathile vivasaram seidha bodhu piranda pillai dhaan Moab. Would you choose a line like that? Ippadi patta oru vamsa varalaru neengal theru seivinga? These were the physical ancestors of Jesus. Yesu Kristunudaiya sarira prakarama munnorgal dhaan ivargal. These three. Indha moonru perum. And one more woman is mentioned. Innum oru penmani kurappattirukkaral. Not a physical ancestor of Jesus. Yesu Kristuvukku sarira prakaramaga ulla oru mirppudha illa. But who was ancestor of Joseph? Anal Josephinudaiya munnor. And that is Bathsheba. Mentioned in verse 6. ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டதன பத்சேபாள். And there again it's a terrible story how David committed adultery with somebody else's wife. வேறு ஒருவனுடைய மனைவியினிடத்திலே விவசாரம் செய்து தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். Killed the husband and married that wife. அவளுடைய புருஷனை கொன்றுவிட்டு அந்த மனைவியை அவன் விவாகம் செய்து கொண்டான். And imagine Jesus genealogy having all these names right in the very first page. முதல் பக்கத்திலேயே இப்படிப்பட்ட பெண்மணிகளுடைய பெயர்கள் வம்ச வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள். Even if that was your history, you wouldn't mention it. அது உங்களுடைய சரித்திரமா இருந்தாலும் கூட அதை நீங்கள் ஒரு காலம் குறிப்பிட மாட்டீர்கள். Particularly among the Jews, they had the habit of not mentioning women's names at all. குறிப்பாக யூத வம்சத்திலே அவர்கள் பெண்மணிகளுடைய பெயர்களை குறிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. Genealogy was always the man's name. வம்ச வரலாறு என்று சொல்லும் பொழுதே எப்பொழுதுமே ஆண்களுடைய பெயர்கள் தான் குறிக்கப்பட்டது. See that in Luke chapter 3 where which is a genealogy of Mary and Mary's name is not even mentioned. மரியாளுடைய வம்ச வரலாறு லூக்கா 3 ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். மரியாளுடைய பெயர் குறிக்கப்படவில்லை. She is just mentioned as the wife of Joseph. யோசேப்பின் மனைவி என்று மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. So in Jewish genealogies you read in the Old Testament you hardly ever see the mention of a woman. ஆகவே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே வம்ச வரலாறு குறித்து வாசிக்கும் பொழுது எந்த ஒரு பெண்மணியினுடைய பெயரையும் வாசிப்பதில்லை. Genesis or ஆதியாகமமோ 1 Chronicles ஒன்று நாளாகமமோ many genealogies அநேக வம்ச வரலாறுகள் where do you read a mention of a woman? ஒரு பெண்மணியுடைய பெயரும் அங்கே நீங்கள் பார்க்கவில்லை. So why are four women mentioned here? இங்கே ஏன் இந்த நான்கு பெண்மணியுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது? These are four women with a terrible history. இவர்களுக்கு நான்கு பேருக்குமே ஒரு பரிதாபமான சரித்திரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். Sexual failure.
பாலியலிலே தோற்று போனவர்கள் all four cases இந்த நான்கு காரியங்களிலுமே ruth through her ancestor moab ruth தன்னுடைய முன்னோர்களாகிய மோவாபின் மூலமாய் and all the others directly themselves மற்ற மூன்று நபர்களும் நேரடியாக தாங்கள் விசாரத்தில் ஈடுபட்டிருந்தார் why has the holy spirit put that in the very first page of the new testament ஆவியானவர் ஏன் புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலேயே அவருடைய பெயரை போட்டிருக்கிறார் to teach us one thing ஒரு காரியத்தை நமக்கு போதிக்க முடியும் that jesus identified himself with sinners even though he was pure and holy as god yesu devuni pole parisutha abarai avar onu sutthamulavarai irundalum kuda thannai paavilodu kuda thannai serthukolla virumbugirar he didn't want the worst sinner in the world to feel left out இந்த உலகத்தில் காணப்படுகிற மிகவும் மோசமான ஒரு பாவி கூட தன்னந்தனையாய் விட்டுவிடப்படக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் and that is what we see here his tremendous love for sinful fallen man ஆகவே விழுந்து போன பாவமுள்ள மனிதனுக்கு அவர் மீது இருக்கக்கூடிய அபரற்ற அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் and what we see here is the truth of what jesus said i did not come to call the righteous but sinners to repentance நீதிமான்களை அல்ல பாவிகளையே இரட்சிக்கும்படியாக அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்ன அந்த பிரசங்கத்தினுடைய காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் in the very first page முதல் பக்கத்திலே அதை பார்க்கிறோம் and then we read here மீண்டும் நாம் வாசிக்கிறோம் about joseph wanting to put away mary when he heard that she was pregnant அங்கே மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே ரகசியமாய் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம் and of course everybody like everybody else joseph assumed that she had committed sin எல்லாரை போலவே யோசேப்பும் கூட இவள் பாவம் செய்திருக்கிறாள் என்று அவன் நினைத்து கொண்டான் because there was never a case in the history of the world of a child being born without a father என்னால ஒரு தகப்பன் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையும் பிறந்ததாக உலக சரித்திரத்திலேயே நாம் பார்க்க முடியாது this was the first case இதுதான் முதல் காரியம் unique because it was god himself coming as a baby devane or kulandiyai pirakkira karyama irukkirabadinala idu or tanithuvam vaindha karyama irukkirathu so joseph obviously couldn't understand that agave joseph adai vilangikolla mudiyavil but the wonderful thing we see here is anange paarkira armiyana karyam enna vendral in verse 19 19th vasanam joseph was a righteous man joseph neethimana irundhan and that's the first time the word righteous is mentioned in the new testament pudhiyar paattile mudhal murai neethiman endru sollapattirukkirathu inge dhaan and as a righteous man what is the characteristic of this righteous man mentioned here inge neethimana irukkira oru manidhanudaiya thanmai enna endru sollapattirukkirathu he did not want to disgrace mary avalai mariyalai avamanapadutha avan virumbavillai what should be the primary characteristic of a righteous man oru neethimanudaiya pradhanamana thanmai eppadiya irukka vendum that he does not want to expose the sin of other people matra janudaiya paavangalai velirangamaakka viruppamillaadhavana irukka vendum look at the number of christians who go on speaking evil about others matra ethniyo kristharulai paarungal avar matravalai kurithu theemiyaga pesikondirukkarargal that itself shows that they are not righteous avar neethimanangal alla endru idhuve kaanvikkirathu because the first mention of righteousness in the first page of the new testament is this yenendral mudhal murai pudhiyar paattile sollapatta நீதிமான் என்கிற காரியம் இதுதான் I don't want to disgrace another person இன்னொரு நபரை அவமானப்படுத்த விரும்பவில்லை I don't want to expose another person's sin இன்னொரு மனிதனுடைய பாவத்தை வெளிரங்கமாக்க விரும்பவில்லை It says he wanted to put her away secretly verse 19 19வது வசனத்தில் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார் That's how a righteous man behaves இப்படி தான் ஒரு நீதிமான் நடந்து கொள்கிறார் He wants to cover people's sins மக்களுடைய பாவங்களை மூடும்படியாக விரும்புகிறான் And so ஆகவே there is a good example in Joseph that all of us can follow நாம் எல்லாரும் பின்பற்ற கூடிய நல்ல ஒரு மாதிரி யோசேப்பிலே பார்க்கிறோம் we go in chapter 2 இரண்டாம் அதிகாரம் the story of the wise men அங்கே ஞானிகளுடைய கதையை குறித்து வாசிக்கிறோம் and there's something foolish that these wise men did இந்த ஞானிகள் புத்தியீனமான ஒரு காரியத்தை செய்தார்கள் and that was they followed the star அவர் நட்சத்திரத்தை right up to Jerusalem எருசலேம் வரை அந்த நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள் and once they reach Jerusalem எருசலேம் அடைந்த பொழுது they could have followed the star still அவர்கள் தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை பின்பற்றிருந்தார்கள் but at that moment அந்த நேரத்தில் they said oh now we don't need to follow the star anymore நாம் நட்சத்திரத்தை பின்பற்ற தேவையில்லை என்று we know that kings are always born in palaces ராஜாக்கள் எப்பொழுதும் அரண்மனைகளிலே தான் பிறப்பார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் so once they reached Jerusalem and they knew that Herod's palace was there அங்க எருசலேமை அடைந்த உடனே அங்க ஏரோதுனுடைய அரண்மனை அங்க இருக்குது என்று அறிந்தார்கள் we'll go there and find out he must be there அங்கே தான் அவர் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போகிறார்கள் the star is a picture of god's word தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக தான் இந்த நட்சத்திரம் இருக்கு that will always lead us to jesus எப்பொழுதே இந்த நட்சத்திரமானது இயேசு அண்டையே வழி நடத்தும் but when we stop following the star நட்சத்திரத்தை பின்பற்றுவதை நாம் நிறுத்தி விட்டால் and use our human wisdom நம்முடைய மனுஷிக ஞானத்தை பயன்படுத்தி we'll end up in the wrong place நாம் தவறான இடத்துக்கு போய் விடுவோம் that's what happened to these wise men இதுதான் இந்த ஞானிகளுக்கு நடந்த காரியம் they ended up in the wrong place அவர்கள் தவறான இடத்திலே வந்து முடிந்துட்டார்கள் because they used their human reason என்றால் அவர்கள் மனுஷிக புத்தியை பயன்படுத்தினார்கள் it was not
in the palace that Jesus was born. Yesu aranmanile pirakkavillai. Would these wise men ever have thought that he'd be born in a cow shed? Indha devan maattu thozhuthile pirappar endru eppozhudhavadhu enirundirpaargala? So they got delayed there. ஆகவே அவர்கள் தாமதமாகி விட்டார்கள். I don't know how long they got delayed. அவர்களுக்கு எவ்வளவு நாட்கள் தாமதமானால் எனக்கு தெரியவில்லை. But finally they got no answer from Herod except what the priest said that it's somewhere in Bethlehem he'll be born. ஒரு ஆசாரியன் பெத்லகேமில் தான் பிறப்பார் என்று சொன்னாரே ஒழிய ஏரோதினிடத்திலிருந்து வேறு எந்த ஒரு தகவலும் அவருக்கு கிடைக்கவில்லை. And so ஆகவே they finally followed the star again. மீண்டும் நட்சத்திரத்தை பின்பற்ற ஆரம்பித்தார். The star led them to Bethlehem. அந்த நட்சத்திரமானது அவர்களை பெத்லகேமுக்கு வழி நடத்தியது. Matthew 3 we read about John the Baptist. மத்தேயு 3 ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கிறோம். He came baptizing in water, the first person in the Bible to baptize in water. வேதத்தில் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முதல் மனிதன் அந்த யோவான் தான். And he told people. அவன் ஜனங்களிடத்தில் சொன்னார். Verse 11 I can only baptize you in water. நான் உங்களை தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். Someone is coming after me who will baptize you in the Holy Spirit. Matthew 3:11. எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார் அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று 3:11 வாசிக்கிறோம். This is the second promise in the New Testament. புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற இரண்டாவது வாக்குத்தத்தம் இதுதான். The first is being saved from sin. முதல் வாக்குத்தத்தம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது. The second is to be baptized in the Holy Spirit and fire. இரண்டாவது வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் அபிஷேகம் பெறுவது. We need both of these. நமக்கு இரண்டுமே தேவை. And Jesus comes to be baptized from him. இயேசுவும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக வந்தார். He need not have been baptized. இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள தேவையில்லாதிருந்தது. But he identifies himself with sinners. ஆனாலும் தன்னை பாவிகளோடு கூட ஒன்றாக நினைத்து அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள பாவமே செய்யவில்லை அவர். He stands in line with sinners. அவர் பாவிகளோடு கூட இவரும் ஒருவராய் வரிசையில் நிற்கிறார். And gets baptized. அவரும் ஞானஸ்நானம் பெறுகிறார். There he didn't have any old man to put away. அங்கே அவரை தள்ளி விடுவதற்கு எந்த ஒரு வயதான மனிதரும் இல்லை. He himself there was no old man in his nature avrudeya swabhavathile palaya manushan endru ondrum illai thalli viduvadharku to put away from his life thannude vaazhkaiyai vittu neekkuvadharku that's what we testify to in baptism gnanasnanathil idai than nam arikki seigirom but anal he still stood in line analum andha varisile nindru kondirundar in Matthew 4 verses 1 to 11 we see three temptations mathey 4th adhigaram 1 lirundu 11 vasanangal varai moondru sodhanaiyai kurithu vaasikkirom he was tempted concerning his physical need thannude sharira prakaramana thevigalile sodhikkapattar he was tempted with earthly riches பூமிக்குரிய ஐஸ்வரியத்தினாலே அவர் சோதிக்கப்பட்டார் honor that the devil offered him பிசாசு கொடுத்த அந்த கணத்தினாலே சோதிக்கப்பட்டார் and he was tempted to seek honor for himself by jumping off the temple and landing unhurt அந்த தேவாலயத்தின் உப்பரிலிருந்து அவர் கீழே குதித்து காயப்படாமல் தப்பி வைக்க வேண்டும் என்கிற காரியத்தினால் சோதிக்கப்பட்டார் each time he overcame ஒவ்வொரு முறை அவர் ஜெயித்தபோது only by quoting god's word தேவனுடைய வார்த்தையை குறிப்பிட்டே அவர் ஜெயித்தார் The devil tempts us also today. பிசாசு இன்றைக்கும் நம்மை சோதிக்கிறார். The Bible says Jesus was tempted exactly like us. நம்மை போலவே இயேசுவும் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. These are only three temptations. இங்கே மூன்று சோதனைகள் குறித்து மட்டுமே வாசிக்கிறோம். First was a temptation to seek for physical need without listening to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சரீர தேவை நிரப்புவதை குறித்ததான சோதனை முதல் சோதனை. And even though there was nothing wrong in turning stones into bread கல்லுகளை அப்பமாக மாற்றுவதிலே எந்த ஒரு தவறும் இல்லாதிருந்தாலும் கூட அவர் யாரையுமே மாற்றுவதில்லை தன்னுடைய சொந்த தேவை சந்தித்துக் கொள்கிறார் Jesus life was such that he would not do even a simple thing like that without a leading from his father ஆனாலும் இயேசு பிதாவினிடத்திலிருந்து ஒரு வழிநடத்துதல் இல்லாமல் இந்த சிறு காரியத்தை கூட அவர் செய்யாதிருந்தார் most people don't understand that அநேகர் அதை விளங்கிக் கொள்வதில்லை that we are to live by every word that proceeds out of God's mouth it says in Matthew 4:4 மத்தேயு 4:4 இல் சொல்லப்பட்டது போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் நாம் பிழைக்க வேண்டும் if we don't listen to God's word speaking to us constantly we're going to miss out on his very best for our life தேவனுடைய தொடர்ந்து நம்மோடு கூட பேசப்படுகிற வார்த்தையை நாம் தொடர்ந்து கவனிக்காவிட்டால் செவி கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையான காரியம் இழந்து போகும் the second temptation இரண்டாவது சோதனை was to seek honor கணத்தை another temptation that comes to us நமக்கும் வருகிற இது இன்னொரு சோதனையாக இருக்கிறது jump down and show other people that we have faith நாம் குதித்து விசுவாசம் இருக்கிறதாக ஜனங்களுக்கு காண்பிக்க கூடிய ஒரு சோதனை people say I won't take medicine if I'm sick I'll show I've got faith நான் வியாதிப்பட்டால் மருந்து எடுக்க மாட்டேன் எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்வது போல that's stupidity அது புத்தியனமான காரியம் Jesus had done that he would have died இயேசு அப்படி செய்திருந்தால் அவர் மரித்திருப்பார் a lot of people don't take medicine die also அநேகர் மருந்து எடுக்காமலே மரித்து விடுகிறார்கள் they don't show their faith they show their stupidity அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் காண்பிப்பதில்லை தங்கள் புத்தியனத்தை காண்பிக்கிறார்கள் to all such people you must quote this word that Jesus said don't tempt the Lord your God தேவனாய கர்த்தரை பரீட்சை பராதிருப்பாயாக என்கிற வசனத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லி The third temptation was the all the glory of this world was offered to Jesus. The பூமியின் மகிமை எல்லாம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. Could Jesus be attracted by the glory of the world? பூமியின் மகிமையினால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவாரா? Yeah, he had to be tempted like us. ஆம் நம்மை போலவே சோதிக்கப்பட வேண்டும். In all three cases he rejected it by saying God's word says something different. தேவனுடைய வார்த்தை வித்தியாசமாக சொல்லுகிறது என்று சொல்லி இந்த மூன்று சோதனையிலும் அவர் தள்ளி விட்டார். And that's how
he overcame temptation. இப்படித்தான் அவர் சோதனையை ஜெயித்தார். And when the devil quoted a scripture to him, அவருக்கு பிசாசு வேதவசனத்தை மேற்கோள் காட்டி சொன்னபொழுது, மத்தேயு 4:6 He quoted another scripture. இயேசு இன்னொரு வார்த்தையை சொல்லி காண்பித்தார். Teaching us that one scripture alone can also lead us astray. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டாலும் கூட நாம் வழிவிலகி போய் விட முடியும். We don't balance it with another scripture. அதை இன்னொரு வசனத்தோடு கூட நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். Let's learn these fundamental lessons. ஆகவே இந்த அடிப்படையான பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். From the first pages of Matthew's gospel. மத்தேயு சுவிசேஷங்களிலே உள்ள முதல் பக்கங்களிலே முதல் சில பக்கங்களிலே இதை கற்றுக்கொள்வோம். God bless you. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. Welcome once again to Words of Life program. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். We've been studying through the Bible. வேதாகமம் முழுவதும் என்கிற வேத பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Last week we began on the New Testament. கடந்த வாரத்திலே நாம் புதிய ஏற்பாட்டை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். We looked at a little bit of the first 4 chapters of Matthew. மத்தேயு முதல் 4 அதிகாரங்களை நாம் சற்று படித்தோம். And now we want to look at chapter 5. இப்போது நாம் 5 ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். Chapters 5, 6 and 7 are the longest sermon of Jesus mentioned anywhere in the Bible. வேதாகமம் முழுதுமாய் சொல்லப்பட்ட செய்யப்பட்ட பிரசங்கங்களிலே உள்ள நீண்டமான பிரசங்கத்தை மத்தேயு 5 6 7 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். It's called the Sermon on the Mount because he preached it on a mountain. அவர் மலையின் மேல் இருந்து பிரசங்கித்தபடினாலே இது மலை பிரசங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. But there's one very important verse that you need to see. இங்கே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் உண்டு. Not just that it was a sermon on the mount. மலை பிரசங்கம் என்பது மட்டுமல்ல. But verse 1 it was a sermon to his disciples. அவருடைய சீஷர்களிடத்திலே அவர் பிரசங்கித்த பிரசங்கம் என்று பார்க்கிறோம். This is not what Jesus preached to the crowds. இதை திரளான கூட்டத்துக்கு அவர் பிரசங்கித்ததல்ல. To the Pharisees he said a lot of things in Matthew 23. பரிசேயர்களிடத்திலே மத்தேயு 23 ஆம் அதிகாரத்திலே பல காரியங்களை பிரசங்கித்திருக்கிறார். But and to the people in the roadsides he would preach many things. சாலை ஓரங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல காரியங்களை அவர் பிரசங்கிக்கிறார். But here it says when he saw the multitudes he took his disciples away to the mountain and preached to them avar thirulana janangalai kandu avar thamme shishyargalai malain mele kondu poi irundhu prasangithar endru vasikkiram. So when people who are not disciples try to follow Matthew 5 6 and 7 they got it all wrong. ஆகவே சீஷர்கள் அல்லாதவர்கள் மத்தே 5 6 7 ஐ பின்பற்ற விரும்பினால் அவர்கள் தவறாக தான் போய் விடுவார்கள். These are people to whom Jesus had said earlier in Matthew 4 19 follow me and I will make you fishers of men. என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அதற்கு முந்தின அதிகாரம் 19 ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சீஷர்களுக்கு தான் இதை பிரசங்கிக்கிறார். There we read about the call of 4 of his disciples who gave up everything in order to follow Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக எல்லாவற்றையும் விட்ட 4 சீஷர்களுடைய அழைப்பை குறித்து அங்கே வாசிக்கிறோம். And great multitudes verse chapter 4 25 followed him. 4 ஆம் அதிகாரம் 25 ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றார்கள். So verse 18 to 22 of chapter 4 we read of the disciples 18 la irundhu 22 varai 4 am adhigarathile shishyargalai kurithu vasikkiram 25 verse 25 with the multitudes 25 am vasanathile thirulana janangalai kurithu vasikkiram but seeing the multitudes he left the multitudes and took the disciples thirulana janangalai vittu vittu shishyargalai mattum kutti kondu malaikku pogurar. So you can't really follow the sermon on the mount if you're not first of all given up everything to follow Jesus avu mudhalavadhaga ellavatrai vittu vittu yesuvai pinbatra mudiyana or theermanathai neengal seiyada pachathile indha malai prasangathai neengal pinbatra mudiyadhu. You don't have to give up your job velai vida vendum endru thevillai but you have to give up your attachment to your job anal velaiyile ungalukku irukkakoodiya andha irupai neengal vittu vida vendum. You don't have to give up your house ungal veettai vittu vida thevillai but you have to give up your attachment to your house andha veettodu irukkakoodiya ungalaiya bandha paasathai vittu vida. You don't have to sell your car or scooter ungalai kaariyo scooter vikka thevillai but you got to give up your attachment to those things anal adodu இருக்கக்கூடியதன் உங்கள் ஈர்ப்பை விட்டு விட வேண்டும். A disciple is one who has no attachment to earthly things. பூமிக்குரிய காரியங்களிலே எதன் மீதும் ஈர்க்கப்படாத ஒருவன் தான் சீஷன். He may use a thousand earthly things. பூமிக்குரிய காரியங்களை ஆயிரங்களை பயன்படுத்தலாம். Like Jesus did. இயேசு செய்தது போல. But he has no attachment to it. ஆனாலும் இயேசு அவர் மீது ஈர்க்கப்படவில்லை. He is living for the kingdom of heaven. ஏனென்றால் அவரோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்ந்தார். His Jesus message is the kingdom of heaven is near. தேவனுடைய பரலோக ராஜ்யமானது சமீபமாக இருக்கிறது என்பதை இயேசுவுடைய செய்தி. And so the first verse of the sermon on the mount. ஆகவே மலை பிரசங்கத்தின் முதல் வசனம் tells us how we can possess the kingdom of heaven எப்படி நாம் பரலோக ராஜ்யத்தை சொந்தரித்துக்கொள்ள முடியும் என்பதை சொல்கிறது. Is the introduction to the whole sermon. இந்த முழு பிரசங்கத்திற்கும் இதுதான் ஒரு முகவுரியாக இருக்கிறது. If you don't understand this verse இந்த வசனத்தை நீங்கள் விளங்கிக்கொள்ளாவிட்டால் pointless going to the rest மீதி உள்ள வசனங்களுக்கு போவது பிரயோஜனம் இல்லை. What is the first one? முதல் வசனம் என்ன? Blessed are the poor in spirit for the kingdom of heaven belongs to them. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. What does it mean to be poor in spirit? ஆவியில் எளிமையா இருப்பது என்றால் அர்த்தம் என்ன? We in India have seen beggars in many cities. இந்தியாவில் பல பட்டணங்களிலே பிச்சைக்காரர்களை நாம் பார்த்திருக்கிறோம். They are poor financially. அவர்கள் பொருளாதார விதத்திலே அவர்கள் ஏழையா இருக்கிறார். From them we can learn what it means to be poor in spirit. அவர்களிடத்திலிருந்து நாம் ஆவியில் எளிமையா இருப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம். They are poor in their body. அவர்கள் சரீரத்திலே ஏழ்மையா இருக்கிறார்கள். So think of a beggar who comes to your gate. உங்களுடைய வீட்டு வாசலிலே வரக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் என்று பாருங்கள். He comes to your house and begs for food or clothing.
உங்கள் வீட்டுக்கு வந்து ஐயா எனக்கு ஆகாரம் தாருங்கள் உணவு தாருங்கள் என்று கேட்கிறார். நீங்கள் ஆகாரத்தை கொடுக்கிறீர்கள். Maybe you give him a few rupees. அல்லது ஒரு சில ரூபாய் பணத்தை கொடுக்கிறீர்கள். He'll be back there again tomorrow morning. அடுத்த நாள் காலை மீண்டும் வந்து விடுவான். And you'll ask him, what happened to what I gave you yesterday? நேற்று தினத்தை நான் கொடுத்ததே அது என்னவாயிற்று என்று கேளுங்கள். He'll say, oh sir, that's finished yesterday. நேற்றே அது முடிந்து விட்டது என்று சொல்வான். What I need is something for today. எனக்கு இன்றைக்கு ஏதாவது வேண்டும் என்று சொல்வார். The money you gave yesterday you have spent because it is so little. நீங்கள் கொடுத்த பணம் கொஞ்சமா இருக்கிறதுனால நேற்று தினத்தில் அந்த பணத்தை செலவு செய்து விட்டேன். You didn't give 1000 rupees. நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கவில்லை. You gave a little. எனக்கு கொஞ்சம் தான் கொடுத்தீர்கள். It got spent. அது செலவழிந்து போய் விட்டது. And so he has to come back. அங்க மீண்டும் அவன் வர வேண்டியிருக்கு. And the next day he comes back again. அடுத்த நாள் மீண்டும் அவன் வருகிறான். And we've seen that beggars coming back again and again and again and again to our gates. மீண்டும் பிச்சைக்காரர் நம்முடைய வாசலுக்கு வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். Now from that we learn what it means to be poor in spirit. இதிலிருந்து நாம் ஆவியிலே எளிமையா இருப்பது என்ன என்பதை கற்றுக்கொள்ளலாம். Why does that beggar keep coming back? ஏன் அந்த பிச்சைக்காரன் மீண்டும் வந்து போகிறான்? He's not ashamed to come. அவன் மீண்டும் வருவதற்கு வெட்கப்படுவதில்லை. He recognizes his need. அவன் தன்னுடைய தேவையை உணர்கிறவனாய் இருக்கிறான். And he probably feels that you're one of the only generous people on the street who will help him. அந்த தெருவிலேயே தயாள குணம் படைத்தவர்கள் நீங்கள் மட்டும்தான் என்று எண்ணி இருக்கிறபடினாலே மீண்டும் வருகிறான். So he doesn't go to other houses, he comes to your house. எல்லா வீடுகளுக்கும் செல்வதில்லை, உங்கள் வீட்டுக்கு வருகிறான். And that is how we are to go to God. இப்படி தான் நாம் தேவனிடத்திலே போக வேண்டும். Recognizing our need. நம்முடைய தேவையை உணர்ந்து every day. ஒவ்வொரு நாளும். Knowing that what we receive is only enough for that day. நாம் பெற்றுக்கொள்வது அந்த நாளுக்கு மட்டுமே போதுமானது என்று உணர்ந்து. Again we need to go back to God next day. அடுத்த நாளிலே மீண்டும் தேவனிடத்திலே போக வேண்டியிருக்கிறது. So there's a verse in Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. Which reads like this. இது போல அது இந்த வசனம் இருக்கிறது. In Proverbs in chapter 4. 4 அதிகாரம் நீதிமொழிகள். It speaks about looking to the Lord for our for guidance. நம்முடைய வழிநடத்துதலுக்கென்று தேவனை நோக்கி பார்க்கிறதை குறித்து அங்கே பேசுகிறது. It speaks in verse 20. 20 வசனம். Give attention to my words and incline your ear to my sayings. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். Verse 22. They are life to those who find them and health to their whole body. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். God's word is our life. How often should we get it? எவ்வளவு அடிக்கடி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? Chapter 8, 8 அதிகாரம் Proverbs verse 34. 34 வசனம். Blessed is the man who listens to me, watching daily at my gates, waiting at my doorposts. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். That's exactly like the beggar coming to your gate. உங்களுடைய வாசற்படியிலே வந்து காத்து நிற்கிற பிச்சைக்காரனை போலவே தான். Such a man is blessed. இங்கே பார்க்கிறோம் அப்படிப்பட்டவன் பாக்கியவான். And Jesus says the same thing in Matthew 5:3. மத்தேயு 5 அதிகாரம் 3 வசனத்தில் இயேசுவும் அதே காரியத்தை தான் சொல்றார். Blessed is the man who comes like a spiritual beggar to God every day. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே ஆவிக்குரிய பிச்சைக்காரனாய் வருகிறவன் பாக்கியவான். What did we read in Proverbs 8? Waiting daily. நீதிமொழி 8 அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால் அனுதினமும் காத்திருப்பது. That is how we are to come to God. இப்படி தான் நாம் தேவனிடத்தில் வர வேண்டியது. If we remain like that every day. ஒவ்வொரு நாளும் இப்படி நாம் இருந்தால். No matter how much we've been blessed, we still come back to God. எவ்வளவு தான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் மீண்டும் தேவனிடத்தில் திரும்பி வந்து இருக்கிறோம். Because our need is never ending. ஏனென்றால் நம்முடைய தேவை ஒரு காலம் முடிவடையாத தேவையா இருக்கிறது. We have many needs in our life. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது. Many areas of our life where we have to become like Jesus Christ. பல பகுதிகளிலே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை போல மாற வேண்டியிருக்கிறது. And if you're not aware of it, இதை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் you are not poor in spirit. நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இல்லை. People who are aware of the needs of other people are not poor in spirit. மற்றவருடைய தேவை என்ன என்பதிலேயே கருத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அல்ல. God may show you the needs of others if you are some prophet or something who has to preach to them. நீங்கள் அவர்களை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தேவன் மற்றவருடைய தேவை உங்களுக்கு காண்பிக்கலாம். He'll only show you your need. அவர் உங்களுடைய தேவையை மட்டுமே காண்பிப்பார். And if you concentrate on your need, you can possess more and more and more of the kingdom of heaven all the time. எப்பொழுதுமே உங்களுடைய தேவைகளை குறித்தே நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் அதிலே கருத்து ஒன்று இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அதிகமாக உங்கள் தேவையை சந்திக்கிறவர். பிசாசு அதை அறிந்து. So that's why he makes you concentrate on other people's needs. ஆகவே தான் உங்களுடைய தேவையை பார்க்காதபடிக்கு மற்றவர்களுடைய தேவையை பார்க்க முடியாய் பிசாசு உங்களை ஏவி விடுகிறார். And so after 25 years you're still poverty stricken spiritually. 25 ஆண்டுகளாகியும் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தரித்திரராக இருக்கிறீர்கள். So please remember this is very important. ஆகவே இது மிக முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். How we can be spiritual men in God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியும்? Then it says blessed are those who mourn. தீரப்படுதல் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. Not mourn because they lost something earthly but mourn because they are not Christ like. பூமிக்குரிய காரியத்தை இழந்து விட்டமே என்று தீரப்படுதல் அல்ல, இயேசுவை போல நான் இல்லை என்று தீரப்படுகிறவர்கள். When you get to heaven you're not going to mourn over even a loss of 10000 rupees. பரலோகத்துக்கு நீங்கள் சென்றால் 10000 ரூபாய் தொலைந்து விட்டது என்று கூட நீங்கள் தீரப்பட மாட்டீர்கள். But you are going to mourn if you spend your earthly days without becoming Christ like. ஆனால் இந்த பூமியிலே கிறிஸ்துவை போல மாறாமல் நீங்கள் மாறாதபடிக்கு நீங்கள் காலத்தை செலவழித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்காக பரலோகத்திலே துக்கம் கொள்ள போகிறீர்கள். It speaks about being gentle. சாந்தமுள்ளவராய் இருப்பது. One who will not fight for your rights. தன்னுடைய உரிமைக்காக போராடுதிருப்பது.
you are meek and you allow people to take advantage of you. மக்கள் உங்களை சாதகமாய் தங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டாலும் நீங்கள் அதை அனுமதிக்கிறீர்கள். You don't have to be afraid. நீங்கள் அதை குறித்து பயப்பட தேவையில்லை. One day you will inherit the whole earth. ஒரு நாளிலே பூமியை முழுமையாக நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Blessed are those who hunger and thirst for righteousness. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Why is it many Christians are not righteous? ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் நீதிமான்களை மாறவில்லை? When it says here that those who hunger and thirst for righteousness will be satisfied. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. Satisfied means it's like a hungry man getting as much as he wants of food. ஒரு பசியுள்ளவன் எவ்வளவு சாப்பாடு தேவையோ அவ்வளவு சாப்பாட்டை சாப்பிடுகிறது போல. Suppose a top 5-star restaurant says today we're going to offer food freely to anybody as much as they want. ஒரு 5-star ஹோட்டல் திடீரென்று ஒரு விளம்பரம் கொடுக்கிறது இன்றைக்கு வருகிறவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று சொல்கிறது. That'd be a big rush there. அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். Hey, we can eat this good food. நல்ல ஆகாரத்தை நாம் சாப்பிடலாம். And not just small helping but till we are satisfied. நாம் திருப்தி அடையும் வரைக்கும் சாப்பிடலாம். ஏதோ கொஞ்சம் மட்டும் கொடுப்பார்கள் என்று அல்ல. This is the promise here. அதுதான் இங்கே இருக்கிற வாக்குத்தத்தம். You can have the righteousness which is the best food in the world until you are satisfied. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் நேர்த்தியான சாப்பாட்டை போல இருக்கக்கூடிய நீதியானது நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் திருப்தி அடையும் வரைக்கும் நீங்கள் புசிக்கலாம். The vast majority of Christians are not righteous. ஏன் கிறிஸ்தவர்களே பெருமாளானவர்கள் இன்னும் நீதிமான்களாக இல்லை. I think almost all Christians pray that they'll be holy. எல்லாருமே கிறிஸ்தவர்களே நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Then why this promise is not fulfilled? ஆனாலும் ஏன் இந்த தீர்க்கதரிசனமான நிறைவேற்றப்பட முடியவில்லை? Read the condition. இந்த நிலைமையை பாருங்கள். It doesn't say those who pray for righteousness will be satisfied. நீதிக்காக ஜெபிக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றல்ல. No. இல்லை. Those who hunger and thirst. அவர்கள் அதற்காக ஒரு பசியும் தாகமும் கொள்ள வேண்டும். There's a lot of difference between asking for something and hungering and thirsting for something. ஒரு காரியத்தை கேட்பதற்கும் ஒரு காரியத்துக்காக பசியும் தாகமும் கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. For example, உதாரணமாக many times during the day we may be thirsty for a little glass of water. ஒரு நாளிலே பல சமயங்களிலே ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வது போல தாகமாக இருக்கிறோம். We go and get a glass of water and drink it. போய் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம். Because in most places water is free. ஏனென்றால் அநேக இடங்களில் தண்ணீர் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. But supposing a glass of water cost 10,000 rupees. ஒரு டம்ளர் தண்ணீர் 10,000 ரூபாய் பெறுமானம் என்று வைத்துக் கொள்வோம். How many of you would want to drink a glass of water? அப்படியானால் எத்தனை பேர் ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்க விரும்புவீர்கள்? Say, oh, I can go without a glass of water the whole day. நான் நாள் முழுதும் தண்ணீர் இல்லாமல் இருந்து விடுவேன் என்று சொல்வோம். Maybe just take a little sip for 10 rupees. அல்லது 10 ரூபாய் கொடுத்து ஒரு மடக்கு வாங்கி குடித்துக் கொள்வோம் என்று சொல்வோம். Because a glass of water costs 10,000 rupees. என்றால் ஒரு டம்ளர் தண்ணீர் 10,000 ரூபாய் விலை. But go to a person who has been walking in the desert for 4 or 5 days. நான்கு ஐந்து நாட்கள் ஒரு பாலைவனத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பாருங்கள். 6-7 days. அல்லது 7 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் களைத்து போய் விட்டான். Body completely dry. தன்னுடைய சரீரமானது முற்றிலுமாய் வறட்சியாய் காணப்படுகிறது. He will pay any amount for a glass of water, even 100,000 rupees. அவன் 1,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி அவன் கொடுத்து அந்த தண்ணீரை வாங்கி குடிப்பான். Because otherwise he's going to die. இல்லாவிட்டால் அவன் மரித்து விடுவான். So that man is hungering and thirsting for water. ஆகவே அந்த மனிதன் தாக தண்ணீருக்காக அவன் பசியும் தாகமும் கொண்டவனாக இருக்கிறான். You may just desire a glass of water. நீங்கள் ஒரு தம்ளர் தண்ணீருக்காக ஆசைப்படலாம். But if it's too expensive you say no. அதிக விலை கொடுக்க வேண்டுமானால் வேண்டாம் என்று சொல்லிவிடுவர். That's why many Christians are not righteous. They don't hunger and thirst. ஆகவே தான் அநேக கிறிஸ்தவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் கொள்ளாதிருக்கிற அப்படினாலே அவர் நீதிமான்களாய் மாறவில்லை. Verse 7 God says he's going to be merciful to those who are merciful to other people. மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களுக்கு நான் இரக்கமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You want God to be merciful to you in the day of judgment. நியாய தீர்ப்பின் நாளிலே உங்களுக்கு தேவன் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டுமானால் I give you one bit of advice. ஒரு ஆலோசனை சொல்கிறேன். Be merciful to every single human being you meet. நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்கள் இரக்கமுள்ளவராக இருந்து விடுங்கள். Forgive them. மன்னியுங்கள். Whatever wrong they've done to you. அவங்க உங்களுக்கு என்ன தவறு செய்திருந்தாலும் Do good wherever you can to people. எங்கெல்லாம் முடியுமோ நீங்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்கள். You will receive tremendous mercy from God. அப்படியானால் தேவனிடத்திலிருந்து அபரிவிதமான இரக்கத்தை பெறுவீர்கள். Show mercy to others. மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பது means forgiving them for what wrong they did to you. என்னவென்றால் உங்களுக்கு செய்த தவறுக்காக அவர்களை மன்னிப்பது. And secondly, இரண்டாவதாக doing good when they are in need. அவர்கள் தேவையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்வது. Next is pure in heart. அடுத்த வசனம் இருதயத்திலே சுத்தம். 8-ஆம் வசனம். Those who are pure in heart will see God. இருதயத்தில் சுத்தமானவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். To be pure in heart is different from having a clean conscience. சுத்தமான மனசாட்சிக்கும் இருதயத்தில் சுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. A clean conscience means I have not committed in my sins are all cleansed in the blood of Christ. சுத்தமான மனசாட்சி என்பது என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது என்று அர்த்தமாகும். Pure heart means சுத்தமான இருதயம் என்றால் a heart which has no place for anyone or anything but God. தேவனை தவிர வேறு எந்த ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு நபருக்கோ இடமில்லாத இருக்கக்கூடிய ஒரு இருதயம். There are a lot of people with a clean conscience. அநேகர் சுத்த மனசாட்சியோடு வாழ்கிறார்கள். Don't have a pure heart. ஆனால் அவர்களுக்கு சுத்தமான இருதயம் இல்லை. Because they have confessed all their sin. தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டார்கள். God has cleansed them. இயேசுவின் இரத்தம் அவர்களை சுத்திகரித்து விட்டது. But in their heart there is still place for things other than God. ஆனாலும் தங்கள் உள்ளத்திலே தேவனை தவிர மற்ற காரியங்களுக்கு இடம் அங்கே இருக்கிறது. Not evil things. தீமையான காரியங்கள் இல்லை. Maybe their job. அவர்களுடைய வேலை. Or their house. வீடு. Good things. நல்ல காரியங்கள் தான்.
but God doesn't fill their heart. ஆனால் தேவன் அவர்களை இதயத்தை நிரப்புவதில்லை. Man with a pure heart is one who loves God with all his heart, soul, strength and mind. தன்னுடைய முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறவன் தான் சுத்தமான இதயம் உடையவன். Such a person, அப்படிப்பட்ட மனிதன், will see God. அவன் தேவனை தேடுவான். Wherever he goes, அவன் எங்கே சென்றாலும் he will see God. அவன் தேவனை பார்ப்பான். All around in the world, உலகத்திலே எங்க போனாலும் whatever happens to him, தனக்கு என்ன நடந்தாலும் சரி, he will not see people, he will see God. அவன் ஜனங்களை பார்க்க மாட்டான், தேவனை பார்ப்பான். Like Jesus, Jesus in the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே Peter saw Judas, பேதுரு யூதாசை பார்த்தான். Jesus saw the Father, இயேசுவை பிதாவை பார்த்தார். Peter tried to swing his sword at the Roman soldiers, ரோம போர்ச்சர்களை மீது கத்தியை வீச பேதுரு முயற்சித்தான். Somebody's ear off, ஒருவனுடைய காதை வெட்டினான். I think Peter was trying to kill Judas and missed and hit some soldier. யூதாசை தான் கொலை செய்ய அவன் முயற்சித்திருந்தான், அக்குறி தவறி அவனுடைய ஒரு போர்ச்சவனை வெட்டிவிட்டான். Jesus saw the Father. அவன் இயேசுவை பிதாவை கண்டார். He didn't see Judas or the Roman soldiers. யூதாசையோ அல்லது ரோம போர்ச்சவர்களை பார்க்கவில்லை. He said the cup which my father gave me, shouldn't I drink it? பிதா எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டாமா? How did he see God there? அங்கே எப்படி தேவனை பார்க்கிறோம்? How did he see the Father? எங்கே அப்படி அவர் பிதாவை பார்த்தார்? When you blame and criticize people, நீங்கள் ஜனங்களை குறை சொல்லி அவர்களை முறுமுறுத்தால், it shows your heart is not pure because you don't see God, you see people. நீங்கள் தேவனை பார்க்காதபடி ஜனங்களை பார்க்கிறபடினால உங்கள் இதயம் சுத்தமாக இல்லை. You see Judas Iscariot and the Roman soldiers. நீங்கள் யூதாஸ் காரியத்தையும் யோ ரோம போர்ச்சவர்களையும் பார்க்கிறீர்கள். If your heart were pure, உங்கள் இதயம் சுத்தமாக இருந்தால், you see God everywhere. நீங்கள் எல்லா இடத்திலும் தேவனை பார்க்கிறீர்கள். You see God in control of every single thing that happens around you. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியத்திலும் தேவன் கட்டுப்பாடு உள்ளவராக இருக்கிறார் என்று பார்ப்பீர்கள். Next is peacemakers. அடுத்த வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். Who are the sons of God? தேவனுடைய புத்திரர் யார்? We say those who accept Christ. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுவோம். They are the children. அவர்கள் பிள்ளைகள். But how do children become sons? பிள்ளைகள் எப்படி புத்திரராய் மாறுகிறார்கள்? ஒன்பதாம் வசனம். When they become peacemakers. சமாதானம் பண்ணுகளாய் இருந்தார். And their whole passion is to be at peace with God and peace with other people. அவருடைய முழு அபிலாஷையுமே ஜனங்களோடும் தேவனோடும் சமாதானம் என்று இருக்கும்போது. As they have grace to bring other two people in peace with each other also. அது மட்டுமல்ல மற்ற இருவரையும் சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். You can't go that to that ministry straight away. நேரடியாக அந்த ஊழியத்துக்கு போய் விட முடியாது. There is a lot of maturity and a lot of wisdom, otherwise you'll cause confusion. அதற்கு எவ்வளவோ புத்தியும் எவ்வளவோ அனுபவம் தேவைப்படுகிறது, இல்லாவிட்டால் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்கி விடுவீர்கள். Being at peace with God. அவன் முதலாவதாக தேவனோடு கூட சமாதானம் இருக்கிறான். இரண்டாவதாக being at peace with all human beings. எல்லா மனிதரோடும் கூட சமாதானம். And finally, கடைசியாக may God may give you a ministry to make peace between people. ஜனங்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ண முடியாக தேவன் தான் ஒரு ஊழியத்தை கொடுக்க வேண்டும். And verse 10 it speaks about the next blessing is on those who are persecuted. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு சொன்னார் If you're righteous, you'll be persecuted. நீதியாய் நீதிமான்களாய் இருந்தால் துன்பப்படுவீர்கள். Because we're living in an unrighteous world. ஏனென்றால் அநீதி உள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Black does not like white. இரவுக்கு கருப்புக்கு வெள்ளை பிடிக்காது. And so you'll be persecuted. ஆகவே நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். But you're blessed if you're standing up for what is right and you're persecuted for that. எது நீதியோ அதற்காக நீங்கள் உறுதியாய் நின்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அதற்காக துன்பப்படுத்தப்படுவீர்கள். The last blessing here is for those who are persecuted for standing up for Jesus. இயேசுக்காக நிற்கிறவர்கள் நிமித்தமாய் வரக்கூடிய துன்பங்களை அனுபவிக்கிறவர்களுக்கு கடைசி ஆசீர்வாதம். Many who stand up for righteousness but who won't publicly confess the name of Jesus. அநேகர் நேர்மைக்காக நீதிக்காக போராடுவார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய மாட்டார்கள். And when you're insulted for Jesus sake. இயேசுவின் நிமித்தமாய் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், all types of evil are spoken against you. உங்களுக்கு விரோதமாக சகலவித தீமையான காரியங்கள் பேசப்பட்டால், how many of you believe you're a blessed man? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? It says you got to rejoice and be glad at such a time. நீங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் சந்தோஷித்து மகிழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது. So all these qualities, then இந்த தன்மைகள் எல்லாம் will make you verse 13 the salt of the earth. பூமியிலே உங்களை உப்புள்ளவர்களாய் மாற்றும். And the light of the world. இந்த உலகத்துக்கு 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உலகத்தை வெளிச்சமாய் உங்களை மாற்றும். Now you understand why the salt has lost its taste and the light has gone out. ஏன் இப்பொழுது அந்த வெளிச்சம் மங்கிவிட்டது, அந்த உப்பு சாரமற்று போய்விட்டது என்று புரிந்து கொள்கிறீர்கள். அவருடைய நீதியானது உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Ours is we don't lust. நம்முடைய நீதியானது இச்சிக்காதிருப்பாயாக. Theirs was don't commit murder verse 21. 21 ஆம் வசனத்தில் அவருடைய நீதியானது கொலை செய்யாதிருப்பாயாக. Ours is we don't get angry verse 22. நம்முடைய நீதியானது கோபப்படாதிருப்பாயாக என்று 22 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And if we do get angry we go immediately to our brother verse 24 and settle matters with him. அப்படியே கோபம் வந்துவிட்டால் நாம் உடனடியாக அந்த சகோதரனிடத்திலே போய் காரியங்களை சரி செய்து சீர்படுத்துகிறோம். 24 ஆம் வசனம். And ours is not just not committing adultery verse 27. 27 ஆம் வசனத்திலே நம்முடைய நீதியானது விபச்சாரம் செய்யாதிருப்பது மட்டுமல்ல. Even being willing to pull out our eye verse 29 to overcome this lusting with the eyes. கண்களினாலே இச்சிக்கிற காரியம் என்று வரும்பொழுது நம்முடைய கண்களையும் கூட பிடுங்கி போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். That doesn't mean that we have to actually pull it out. உண்மையாலுமே நம் கண்களை சரியிருப்பதாக பிடுங்க வேண்டும் என்று அர்த்தமல்ல.
should have such a radical attitude. நமக்கு இப்படிப்பட்ட தீவிரமான ஒரு மனப்பான்மை தேவைப்படுகிறது. And we speak the truth not only when we have taken a vow but always speak the truth verse 33 ஒரு பொறுத்தனை பண்ணும்போது மட்டும் உண்மை பேசுவதல்ல எப்பொழுதே உண்மை பேச வேண்டும் என்று 33 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We love not only our neighbors verse 43 but even our enemies verse 44. 44 ஆம் வசனத்தில் நம்முடைய அயலகத்தாரை மட்டுமல்ல நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் என்று 44 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். This is how our righteousness must be greater than the righteousness of the Pharisees. இப்படி தான் பரிசுத்தருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். And then he went on to say மீண்டுமாய் அவர் சொல்கிறார் Your righteousness must be greater in the sense that you don't seek honor in your religious activities. உங்களுடைய மத சம்பந்தமான கிரியைகளிலே கனத்தை தேடாதபடிக்கு உங்களுடைய நீதியானது If you give money, give it secretly. Chapter 6, verse 1 to 4. ஆறாம் அதிகாரம் 1-ல் இருந்து 4-ஆம் வசனம் வரை பணத்தை கொடுத்தால் நீங்கள் அந்தரங்கமாய் கொடுக்க வேண்டும். And when you pray, verse 5 onwards of chapter 6, don't let anybody know that you are praying. 5-ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்ற யாரும் நீங்கள் ஜெபிப்பதை அறிய வேண்டாம். And when you fast, verse 16 to 18, don't let anyone know you are fasting. 16-ல் இருந்து 18 வசனங்கள் வரை நீங்கள் உபவாசிக்கும் பொழுது யாருமே நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்று தெரிய வேண்டாம். Now most people whom I have met, Christians, நான் சந்தித்த அநேக கிறிஸ்தவர்கள் When they fast, they let people know. அவர்கள் உபவாசிக்கும் பொழுது ஜனங்கள் அறியும்படியா செய்கிறார்கள். I found generally speaking Christians in two categories. பொதுவாக நான் கிறிஸ்தவர்களை இரண்டு வகைப்படுத்துவேன். Most of them. அநேகரை. Some who fast and let other people subtly know that they are fasting. ஒரு கூட்டத்தார் தாங்கள் உபவாசிக்கிறார்கள் தந்திரமாக மற்றவர்கள் தாங்கள் உபவாசிப்பதை அறிய விரும்புகிறார்கள். And the other group is those who don't fast at all. இன்னொரு கூட்டம் உபவாசிப்பதே இல்லை. But Jesus said you must fast and not let anybody know that you ஆனால் இயேசுவோ நீ உபவாசிக்க வேண்டும் ஆனால் மற்றவர்கள் அதை அறியாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். There are few Christians like that you must be one of them. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள் நீங்கள் அதிலே ஒருவராக இருக்க வேண்டும். Then he speaks about the love of money in verse 19 onwards. 19-ஆம் வசனத்திலிருந்து பண ஆசை குறித்து பேசுகிறார். That you can't serve God and money verse 24. 24-ஆம் வசனம் பணத்துக்கும் தேவனுக்கும் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. And we don't have to be worried about our needs if we are seeking God's kingdom first verse 33. 33-ஆம் வசனத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது பூமிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட தேவையில்லை. Then chapter 7 verse 1 to 6 it says when you live such a good life. இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழும் பொழுது 7-ஆம் அதிகாரம் 1-6 வசனம் வரை. People who are not living this life. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாத மக்களை பற்றி நீங்கள் நியாயந்திருக்க வேண்டாம். Preach this life but don't judge them. இந்த வாழ்க்கையை பிரசங்கிங்கள் ஆனால் நியாயந்திருக்க வேண்டாம். Especially in things that you cannot see. குறிப்பாக நீங்கள் காண முடியாத காரியங்களை. Judge yourself. உங்களை நீங்களே நியாயந்திருங்கள். That's why Jesus said see there's a log in your own eye don't look at the speck in your brother's உடைய கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை பார்க்காதபடிக்கு உன் சகோதரனிலே கண்ணில் இருக்கக்கூடிய திரும்பி பார்க்க வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார். And then in chapter 7 verse 7 to 12 he encourages us to pray with faith. 7-ஆம் அதிகாரம் 7-ல் இருந்து 12 வசனங்கள் வரை விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க God is a good God. தேவன் நல்ல தேவன். A loving father. அன்பான தகப்பன். Who will never give us anything evil. தீமையான ஒரு காரியத்தையும் அவர் கொடுக்க மாட்டார். Always give us what is good. எது நன்மையோ அது மட்டுமே தருவார் அவர். And so therefore we can choose to come to him in faith for all our needs. ஆகவே நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் அவரை அவரிடத்தில் வருவதற்கு நாம் தேர்வு செய்யலாம். Then he says at the end of the sermon on the mount. மலை பிரசங்கத்தின் கடைசியில் அவர் சொல்கிறார். He uses three pictures. மூன்று காட்சிகளை சித்தரிக்கிறார். A gate and a way. ஒரு வாசலும் வழியும். A narrow gate, narrow way. குறுகலான வழி, இடுக்கமான வாசல். And a broad gate and broad way. அகன்ற வாசல் விரிவான பாதை. That's one picture. அதுவும் இன்னொரு காட்சி. Then a good tree and a bad tree. நல்ல மரம் கெட்ட மரம். And a good house and a bad house. நல்ல வீடு கெட்ட வீடு. This way that Jesus described is a very narrow way. இப்படி அவர் விளக்கக்கூடியதான வழியானது மிகவும் குறுகலான பாதை. Which he just described. இப்பொழுதுதான் அவர் அதை இப்பொழுது விவரித்து சொன்னாரே. And he says in verse 14. 14-ஆம் வசனம். In the entire history of the world very few people will find it. இந்த முழு உலக சரித்திரத்திலே இப்படிப்பட்ட வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் மிக சிலர் என்று சொல்கிறார். மத்தேயு 7:14. Many people will seek it they will not find it. அநேகர் அதை தேடுவார்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள். Because they are not willing to pay the price. ஏனென்றால் அதனுடைய விலை கிரயத்தை செலுத்துவதற்கு தயார் இல்லை. I am not expecting the world to be converted. ஆகவே முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை. If they get converted it will be to some shallow counterfeit Christianity. அப்படியே இந்த உலகம் மாறினாலும் அது ஒரு ஆழமற்றதான ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறிவிடும். This type of discipleship very few will find it because I believe the word of Jesus. நான் இயேசுவின் வார்த்தையை நம்புகிறபடினாலே இப்படிப்பட்ட சீஷத்துவத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். In every city in every village in the world very few will find it. ஒவ்வொரு பட்டணத்திலேயும் ஒவ்வொரு ஊர்லயும் உலகத்திலேயும் மிக சிலர் தான் அந்த வழியை கண்டுபிடிக்கிறார்கள். Most preachers know that that's why they don't preach it. அநேக பிரசங்கியாரர்களுக்கு இது தெரியும் ஆகவே தான் அவர்கள் இதை குறித்து பிரசங்கிப்பதில்லை. And he said such people verse 15 are false prophets. அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்று 15-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் வழியை பெரிதாக்குகிறார்கள். Look at their life. அவளுடைய வாழ்க்கையை பாருங்கள். Don't look at their fruit. அவளுடைய கனிகளை பார்க்க வேண்டாம். Don't look at their gifts, sorry. அவருடைய வரங்களை பார்க்க வேண்டாம். Look at their fruit. அவளுடைய கனிகளை பாருங்கள். Because it's the fruit that identifies a good prophet. ஏனென்றால் ஒரு கனியினாலே தான் நீங்கள் நல்ல தீர்க்கதரிசி இல்லை என்று அறிய முடியும். A good prophet is like a good tree. நல்ல தீர்க்கதரிசி ஒரு நல்ல மரத்தை போல இருக்கிறது. The fruit is good. பழம் நன்றாக இருக்கிறது. A bad fruit means
false prophet. கெட்ட கணி என்று சொன்னால் அவன் கெட்ட தீர்க்கதரிசி. But a false prophet may have fantastic gifts. ஆனால் பொய்யான தீர்க்கதரிசிக்கு அற்புதமான வரங்கள் இருக்கலாம். Verse 22. 22வது வசனத்தை பாருங்க. He may cast out demons. பிசாசுகளை துரத்தலாம். He may do miracles. அற்புதங்களை செய்யலாம். He may prophesy. தீர்க்கதரிசி சொல்லலாம். But ஆனால் he will be rejected in the final day. கடைசி நாளிலே அவன் தள்ளப்பட்டு விடுவான். Finally, கடைசியாக two houses. இரண்டு வீடுகள். If you obey all that Jesus said here, இயேசு இங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிடலானால் you will be building your house on a rock. நீங்கள் கண்மணியின் மேலே ஒரு வீட்டை கட்டுவீர்கள். In time and in eternity, nothing will shake it. இந்த காலங்களானாலும் நித்தியத்திலேயும் கூட எதுமே அதை அசைக்க முடியாது. But if you listen to all this, இதெல்லாம் கேட்டும் say, oh, well, this is all impossible. இதெல்லாம் கூடாத காரியம் என்று சொன்னால் and you live as you like. நீங்கள் விரும்புகிறபடி வாழ்ந்தால் one day you will discover your house will collapse. உங்கள் வீடானது அழிந்து போகிறது என்பதை ஒரு நாளைக்கு கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் கிறிஸ்தவ மானது அழிந்து போய்விடும். So listen to these warnings of Jesus. ஆகவே இந்த இயேசுவின் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். If you want to find out if you are a true disciple of Jesus, நீங்கள் இயேசுவுக்கு மெய்யான சீஷனா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டும். Matthew 5 6 and 7. மத்தேயு 5 6 7 இன் தியானித்து பாருங்கள். Find out whether you are a disciple of Jesus or not. நீங்கள் இயேசுவின் சீஷனா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பீர்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.